கிருஷ்ணகிரி மாவட்டம் புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி சென்னகிருஷ்ணன். இவர் மனைவி மற்றும் 5 பெண் குழந்தைகளுடன் வீட்டிலிருந்த போது பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. அப்போது வீட்டின் மேற்கூரை ஓடுகளிலிருந்து அதிக சத்தம் எழுந்திருக்கிறது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட சென்னகிருஷ்ணன் மனைவி குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வீட்டை விட்டு அவசர அவசரமாக வெளியேறியிருக்கிறார். வெளியே வந்த சற்று நேரத்தில் வீட்டின் பக்க சுவர் இடிந்து விழுந்து வீடு தரைமட்டமானது. சரியான நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியேறியதால் குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. சுவர் இடிந்து விழுந்ததில் வீட்டில் இருந்த துணிமணிகள் பாத்திரங்கள் சேதமடைந்ததால் என்ன செய்வதென்று தெரியாமல் குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர். விடிகாலம் 6 மணிக்கு எழுந்து வெளியே வந்தான். வெளியே வந்த உடனே ஓடுலாம் படப்படன்ற வேலைக்கு குழந்தைங்களாம் தூக்கின்னு ஓடி வந்தேன். நானும் எங்கள் வீட்டுக்காரையும் குழந்தைங்களாம் தூக்கின்னு ஓடி வந்துட்டான். ஓடி வந்த உடனே படிக்கிற பிள்ளைங்களுக்கு புக்கு பேனா பென்சில் எதுவுமே எடுக்க முடியல. துணி எதுவுமே எடுக்க முடியல. சாப்பாடு வசதி பொருளும் எதுவும் எடுக்க முடியல. சாப்பாடு பாத்திரமும் எதுவும் எடுக்க முடியல. இது எல்லா பொருளுமே தண்ணியில் போய் எல்லாம் ஓடுங்கள்லாம் அமுத்தி உழுந்து போச்சு. வீரக்கட்டில் எதுவும் எடுக்க முடியல. பிள்ளைங்களாம் பசின்னு அழுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல. இந்த கவர்மெண்ட்டை வந்து ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இருக்கிற குடி இருக்கிற ஊடு ஏதோ ஒரு வழி பண்ணணும். உண்ண உணவும் உடுத்த உடையும் இல்லாததால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் சென்னகிருஷ்ணன் குடும்பம் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதால் அரசிடம் உதவி கேட்டு நிற்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து செய்தியாளர் ரமேஷ், நியூஸ் 7 தமிழ்.